உஷா பகினி படிக்கணும். யூ வாண்ட் டு ரீட்? படிங்க மேடம். I am doing three different things and doing என்னால நீங்களே படிங்க. நான் just listen. பாரதிய பர்வதினானி, பர்வதினானி கர்ச்ச இது festivals. ஓகே. பூமிகா பாரதியானாம் பகூனி பர்வதினானி வர்த்தந்தே. பாரதியானாம் சோ மக்களுக்கு, மக்களுக்கு நிறைய பர்வதினானி அந்த நிறைய தினங்கள் இருக்கா, உற்சவ தினங்கள் இருக்கு, இருக்கு உற்சவ தினங்கள் இருக்கு. ஏதேஷு பர்வ தினேஷு பாரதியாக உற்சாகவந்த உற்சவ ரூபேண காலம் யாந்தி. இந்த பர்வ இந்த தினங்கள் இந்த வாட் இஸ் இட் ஃபெஸ்டிவல் தினங்களில் பாரத மக்கள் ரொம்ப உற்சாகத்தோட அந்த உற்சவத்துடைய உற்சவமாக காலத்தை போக்குகிறார்கள். எப்பவுமே கொண்டாடி நூதன வஸ்திர தாரணம் தான தர்மாதிகம் விவித பக்ஷ்ய போஜ்யாதிபிகி ஆஹாரம் ச நிர்வர்த்தயந்தி. சோ நூதன வஸ்திரம் புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, தான தர்ம காரியங்கள் செய்யறது, கோயிலுக்கு போறதுலாம் கூட செய்வோம் நம்ம. விதவிதமான பக்ஷண போஜனங்கள் ஆகாரங்களால ஆத்துல அதெல்லாம் பண்ணி நிவர்த்தந்தே நூதன. ஏதானி பர்வதினானி ஆரோக்கிய திருஷ்டியா ஆமுஷ்மிக திருஷ்டியா ச மகத்வ பூர்ணானி திருஷ்யந்தே. இந்த ஃபெஸ்டிவல் தினங்கள் வந்து ஆரோக்கியத்தின் பார்வையில இன்னும் பார்வையிலும் ஆமுஷ்மிகன்னா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அல்ல. ஆமுஷ்மிகங்கிறது ஐஹிக ஆமுஷ்மிக, ஆமா கரெக்ட், ஸ்வர்க்கம் முதலிய இது அந்த மாதிரி எலிவேட். அந்த ரெண்டு விஷயத்திலுமே ரொம்ப கம்ப்ளீட் அப்படி அது 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 கொடுக்கறது அந்த பலன் அது மாதிரி இருக்குன்னு பாக்கப்படுறது. ஆமா இல்ல அந்த இடத்துல தெரியல. உற்சவ உற்சவ பிரியோகி லோகஹ இத்யா என்ன இதி ஆர்யோக்தி ஆர்யோக்திம் அனுசிருத்ய இதி ஆர்யோக்திம் அனுசிருத்ய ஸ்வ குடும்ப சபியைஹி சபியைஹி மித்ரைஷ்ச பரிவ்ருதா ஜனாஹ பிரதிபூர்வகம் பிரீதிபூர்வகம் பிரீதிபூர்வகம் ஏதானி பர்வதினானி பாரதியா நிர்வர்த்தயந்தி. சரி ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறேன். உற்சாக பிரிய லோகமே உற்சாக இந்த லோகமே உற்சாகத்துக்கு தான் அர்த்தம் இருக்கு. அல்ல இல்ல உற்சவ சோ பண்டிகை பண்டிகை பிரியமா இருக்கு இந்த உலகம்ங்கிறது உற்சவத்துக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உலகம் ஜனங்களுக்கு வந்து உற்சவம் ரொம்ப பிடிக்குங்கிறது பெரியோர்களின் உக்தி. அந்த பெரியோர்களின் உக்தியை அனுசரித்து அனுசரித்திய ஃபாலோ பண்ணி ஸ்வ குடும்ப சபியைஹி மித்ரைஹி ச பரிவிருதாக ஜனாக தன்னுடைய சபியான மெம்பர்ஸ் சரியா தன்னுடைய குடும்ப ஆட்கள்னாலும் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சூழ்ந்து ஜனங்கள் ரொம்ப அன்பா பிரீத்தி பூர்வகம் அன்பா இந்த பர்வ தினங்கள் பண்டிகைகளை. இது வந்து இரண்டாவது விபக்தியில இருக்க ஏதானி பர்வதினானி இந்த பண்டிகைகளை பாரதிய மக்கள் நிர்வர்த்தயந்தி கொண்டாடுகிறார்கள். பாரதியாகங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே ஆமா. ஏதானி ச பர்வதினானி சம்வத்சராதி நரக சதுர்தசி தீபாவளி சம்ஸ்கிருதா சங்கராந்தி சங்கராந்தியாதி ரூபேண காணிச்சித் தத்த தேச பரிமிதையா ச பகுதா பவந்தி. எனக்கு இது ஒல்ல ஒரே வேர்டா இல்ல தனித்தனி? ஆக்சுவலி இது வந்து மொத்தமா ஒரே வேர்டு தான், எல்லாமே வந்து ஒரு ஹைபன் போட்டுக்கலாம் நடுவுல பெட்டரா இருக்கும். சோ ஏன்னா நரக சதுர்தசியாக ரூபேணுட்டு உங்களுக்கு சமாசம் வரணும் நியாயமா பார்த்தா. சோ சம்வத்சராதி நரக சதுர்தசி நம் இப்போ வந்து சுலபத்துக்கு வந்து நமக்கு காமா எல்லாம் இருக்கிறதுனால கமா போட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். சோ இந்த பர்வதினானி பேர் எல்லாம் சொல்லிட்டாருங்க.
பர்வதின சம்வத்சராதினா இயர்லி இயர்லி சோ சம்வத்சரங்கறச்சு வருஷப்பிறப்பு ஓ வருஷப்பிறப்பு வருஷப்பிறப்பு அப்புறம் நரக சதுர்தசியான தீபாவளி சங்கராந்தி அப்படின்னு ஆதி போட்டுட்டார் அந்த மாதிரி இருக்கிற ஃபெஸ்டிவல் அப்புறம் சிலதெல்லாம் வந்து அந்தந்த பிரதேசத்துல பரிமிதையாங்கிறச்சு இப்ப கன்ஃபைன் டு தட் பர்டிகுலர் ரீஜன் அப்படி பலவாறு இருக்கின்றன சரி ஓகே பிரதிவத்சரம் சம்வத்சராதீனி பர்வதினானி பவந்தியேவ சோ பிரதிவத்சரம்னா எவ்ரி இயர் அந்த நியூ இயர் ஆதிங்கிறச்சு இந்த இடத்துல சம்வத்சர ஆதி பிறப்பு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிங்கிறது எக்ஸெட்ரா இது வந்து எக்ஸெட்ரா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னே இது ஃபர்ஸ்ட் ஆதி ஆதிமம் சோ ஒரு வருஷத்தினுடைய பிறப்பு அப்படிங்கற அர்த்தம் சோ இருக்கவே இருக்கு எவ்ரி இயர் அந்த வருஷ பிறப்பு எவ்ரி இயர்ங்கிறது அந்த ஃபெஸ்டிவல் இருக்கு தத்ர சம்வத்சராதி பர்வதினம் ச சந்திரமான சாந்திரன் போட்டுக்கு சாந்திரமான சாந்திரமான பார்ஹஸ் பத்தியமான பேதேன விபின்ன காலேஷு விபின்ன காலேஷு தத்த தேசியைஹி நிர்வர்த்தியதே சம்வத்சராதிங்கிறது வந்து இந்த பிறப்பு இருக்கோ இல்லையோ வருஷ பிறப்பு வந்து சந்திரமான வருஷத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பாரஹஸ்பத்தியமானங்கிறச்சு சூரியன் சௌரமான சந்திரமானு ரெண்டு கேலண்டர் இருக்கு சோலார் கேலண்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு வருஷ பிறப்பு லூனார் கேலண்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு வருஷ பிறப்பு ஒருத்தர் எந்த கேலண்டரை ஃபாலோ பண்றாலும் அந்தந்த தேசத்துல இருக்கிறவர்கள் பலவிதமான டயத்துல அவ வந்து அதை கொண்டாடுறா ஆந்திராவுக்கு அப்புறம் திராவிடர்களுக்கு விபின்ன வித்தியாசம் அந்த தினையோகோ ஏவ அந்த வேற நாட்கள்ல தான் உங்களுக்கு அவளுக்கு வந்து வருஷப்பிறப்பு நடக்கும் யுகாதி வேற நம்ம வருஷப்பிறப்பு வேறதான் கரெக்ட் தான் இதமேவ பர்வதினம் சம்வத்சரஸ்ய ஆதிமம் இதி கிருத்வா சம்வத்சராதிஹி இதி பர்வதினஸ்யாஸ்ய நாம சமஜனி ஓகே சோ இதமேவ பர்வதினம் இந்த இதமேவ பர்வதினம் சம்வத்சர புரியல இந்த இதமேவ பர்வதினம் இந்த பண்டிகை தினம் தான் சம்வத்சரஸ்ய ஆதிமம் வருஷத்தினுடைய முதல் நாள் என்று இதி கிருத்வா என்று வைத்து சம்வத்சராதிஹி வருஷ பிறப்பு என்ற பர்வதினத்துக்கு பெயர் ஏற்பட்டது ஓ அப்படி ஏன்னா பிகினிங் இருந்தாலும் சம்வத்சராதிகின்னு வச்சுட்டா அப்படி சமஜன் ஓ பிறந்தது அஸ்மின் சம்வத்சராதி தினே பஞ்சாங்க ஸ்ரவணமிதி தெரிஞ்சதுனால காரியக்ரம சொன்னேன் படிப்பான் அந்த பஞ்சாங்கம் படிப்பான் அந்த அந்த அன்னைக்குதான் அந்த சம்பத்சர தினத்து அன்னைக்கு அந்த பஞ்சாங்கத்துடைய ஸ்ரவணம் இரு காரிய அந்த மாதிரி ஒரு காரியம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான் சர்வை எல்லாராலையும் அனேன காரியக்ரமேன நூதன சம்வத்சரே தேசக்ஷேம தேசாரிஷ்டௌ தத்தத் சஸ்யானாம் அபிவிருத்தியாதிகம் வர்ஷ ஆதப ஆதிக்யாதிகம் வஸ்தூனாம் மூல்யாதிக்ய தனி அதுக்கப்புறம் கந்தாய பல பூஜா பூஜ்யதா அவமானே ஆதாய வ்யய விஷய இத்யாதிஹி
சம்பத்சர ஆரம்பாத் ஆரம்பிய சம்பத்சராந்த பர்யந்தம் பாவினஹா விஷயஹா ஸ்ரூயந்தே பிராமண முகாத். சரி, இந்த பஞ்சாங்க ஸ்ரவணத்துல என்னென்னலாம் நடக்குங்கிறதுக்காக அவர் சொல்றாருங்க. சரியா? சோ அனேன காரியக்ரமேன இந்த ப்ரோக்ராம்ல பஞ்சாங்க ஸ்ரவணம்ங்கிற ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு என்ன நடக்கிறது? நூத்தனங்கிறதும் கரெக்ட் தான். நூத்தன அப்படிங்கிறது நவஹா நூதனஹா நூத்தனஹா அப்படின்னு வேர்ட் இருக்கு. ஆமா, சரியா? சோ கரெக்ட் பண்ணிக்க வேண்டாங்க. நூத்தன சம்வத்சரே, புது வருஷத்தில் தேசக்ஷேம, தேசத்தினுடைய நன்மை, தேச அரிஷ்டௌ. சோ தேசக்ஷேம தேச அரிஷ்டௌ, அது ஒண்ணு. அரிஷ்டம்னா இது அரிஷ்ட அது வேற. இந்த இடத்துல வந்து அரிஷ்டனா கெடுதல், இன்னாஸ்பீஷியஸ்னஸ். சோ நம்ம ஃபிளிப் சைடு நன்மை தீமை ரெண்டுத்தையும் சொல்றார். சோ தேசத்தின் நன்மை தேசத்தின் தீமை இவ்விரண்டும். அதுக்கப்புறம் தத்தத் சசியானாம், அந்தந்த ஒரு பயிர்களின் அபிவிருத்தி அதிகம், வளர்ச்சி எப்படி நடக்குங்கிறதையும் சொல்றா. அப்புறம் வர்ஷா ஆதப ஆதிக்கியாதிக்கம், மழை எவ்வளவு இருக்கும், மழை குறைச்சலா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா, வெயில் குறைச்சலா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா. அதுக்கப்புறம் வஸ்தூனாம் மூல்ய ஆதிக்ய நியூனதே, ஆதிக்கம் நியூனதா வஸ்துக்கள் அதனுடைய வேல்யூ. இந்த தரம் வந்து பண்டங்களுடைய விலை ஜாஸ்தியாகும், விலை குறைச்சலாகும், இதெல்லாம் இந்த பஞ்சாங்க சிரவணத்துல அவ வந்து வருஷ பலன், தேச பலன், விவசாயிகளின் பலன், வியாபாரிகளுடைய பலன் அப்படின்னுட்டு ஒரு பொது பலன்கள் இந்த ஜோதிஷக்காரெல்லாம் சொல்றது உண்டு. பண்டிதர்கள் வந்து பஞ்சாங்க சிரவணத்து போது இதையும் சொல்லணும்னு பேரு. அவளுக்கு ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இந்த யுகாதி. இன்னைக்கு தமிழ்ல வந்து ரொம்ப அவ்வளவு தூரம் இப்ப ஃபாலோ பண்றது இல்ல பல பேர், குறைச்சல் தான். அப்படியே பஞ்சாங்க சிரவணம் பண்றதா இருந்தாலும் ரொம்ப ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் படிச்சுட்டு போயிட்டே இருப்பா அவ்வளவுதான். வெரஸ் இவ வந்து ஆந்திர தேசத்துல தே ஸ்டில் ஃபாலோ வெரி இது ஸ்ட்ரிக்டா, அவ நிறைய பேர் ஃபாலோ பண்றா. அது ஒரு 1 hour ஆகும் இந்த பஞ்சாங்க சிரவணம். ஓகே, சோ இப்போ அந்த தேச க்ஷேம தேசாரிஷ்டவ் வந்து மஸ்ட் பீ டுகெதர் நினைக்கிறேன். அது அது ஒரே சமாசம் அது. அதனால தேசத்தினுடைய நன்மை தேசத்தினுடைய தீமை இவ்விரண்டும், தத்தத் சசியானாம் அபிவிருத்தியாதிக்கம் இது ஒரு கிளாஸ், அந்தந்த பயிர்களினுடைய வளர்ச்சி, வருஷா ஆதப ஆதிக்கம் அது அடுத்தது, மழை இது வெயில் இதனுடைய ஒரு ஆதிக்கமோ இல்ல எப்படி எஃபெக்ட் இருக்குங்கிறது, அடுத்தது வஸ்தூனாம் மூல்ய ஆதிக்க நியூனதே இது ரெண்டும். இது என்னன்னு பாக்கணும். ஆமா, அதாவது எப்படின்னா கந்தாய பல என்னன்னு எனக்கு தெரியல. மேபி கந்த மூலம் பலம் இவைகளினுடைய பூஜ்யதா அவமானம், ஐ ஐம் நாட் ஷுவர் அபவுட் திஸ். ஸோ அதை வந்து அப்புறமா நான் பார்த்து சொல்றேன். ஸோ பூஜ்யதா அவமானம்னா அதனுடைய ஒரு பூஜிக்கும் தன்மை. ஸோ இட் இஸ் கனெக்டட் வித் தட், அதனால அதை தனியா விட்டுடுறேன். ஆதாய வியய விஷயங்கிறச்சு வரவு செலவு, ஆதாயம் வரவு வியய செலவு இந்த விஷயங்கள் இத்தியாதிகி ஆர் இத்தியாதயஹ எதையாவது எடுத்துக்கணும். இத்தியாதயஹ சம்வத்சர ஆரம்பாத்து ஆரம்பிய, வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு சம்சார சம்வத்சர அந்த பர்யந்தம் அந்த வருஷத்தினுடைய முடிவு வரையில், பாவினஹ விஷயாக ஃபியூச்சர் விஷயங்கள் ஏற்பட போகின்ற விஷயங்கள், அது பிராமண முகாத்து ஸ்ரூயந்தே பிராமணனுடைய வாயிலாக கேட்கப்படுகின்றன. தத் தத் ராசி ராசிம் அனுசிருத்திய யதா கோச்சாரம் திருஷ்ட கிரகாண துஷ்ட கிரகாணாம் சாந்தயே சாந்தயே ச பஞ்சாங்க ஸ்ரவணம் ஆவசியகம் பவதி. ஓஹோ, அந்தந்த ராசி அனுசூத்திய அவாவா ராசி அனுசூத்திய அந்த கோச்சார பலன்கள்னு பார்ப்பாளே, அதுல என்ன இந்த இல் பிளான்ஸ்ல கேத்து மாதிரி இருக்கிற பிளானட்ஸ்க்கெல்லாம்
அதெல்லாம் சாந்தப்படுத்துறதுக்காக அந்த பஞ்சாக சிரவணம்ங்கிறது அவசியம். ஆமா, இதுல வந்து கேசு மாதிரி பிளானட்ஸ் எடுத்துக்க கூடாது. துஷ்ட கிரகங்கள்ங்கிறச்சு நமக்கு எதது எந்தெந்த கிரகங்கள்னால நமக்கு பேட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுமோ அந்த சமயத்துல அது வந்து கெட்ட பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். நம்மளுடைய கோச்சார பலனும் அந்த கிரகத்தினுடைய கோச்சாரம் நம்மளுடைய ஒரு ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இன் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதுக்கு எப்படி நம்ம சாந்தி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் இருக்கு. சில பேருக்கு அந்த 2.5 இயர்ஸ் சனி கரெக்டா அந்த மாதிரி. ஆமா வீக் ஓகே சரி, இது எல்லாமே பிராமணேன பை பிராமணம் அவளால பட்டியமானாக படிக்கப்படுகின்றவைகளாக ஸ்ரூயந்தே கேட்கப்படுகின்றன. எல் ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா பட்டியமானமும் உங்களுக்கு கர்மணி, அதுக்கு மேல ஷானச்சு போட்டிருக்கு ரைட்டா. பட்டியமானாக ஸ்ரூயந்தே, நல்லா யோசிச்சு. படிக்கப்படுபவர்கள் கேட்கப்படுகிறது, படிக்கப்படுபவர்களை கேட்கப்படுகிறார் நூத்ன வஸ்திர தாரண பூர்வகம் நிம்ப குசும பக்ஷணம் விதீயதே. சோ காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு புது டிரஸ் போட்டுண்டு அதுக்கு பூர்வகம், அதுக்கும் முன்னாடி அல்ல அல்ல, பூர்வகம்னா அதிலிருந்து ஆரம்பித்து அர்த்தம். அதிலிருந்து ஆரம்பிச்சு நிம்பன் இஞ்சி சார வேப்பம்பூ வெல்லமோ இல்லன்னா இந்த வேப்பம்பூ பச்சடியா பண்றது உண்டோ இல்லையோ, சோ வேப்பம்பூவை வந்து சாப்பிடுறதுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. எல்லா ரசங்களும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக வருஷ பிறப்புல நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் புளிப்பு மாங்காய் பச்சடி வேப்பம்பூ பச்சடின்னு சாப்பிடுறது எல்லா ஷட் ரசங்களும் நமக்கு இருக்கணும்னுட்டு சொல்றோம். தின்த்ரிணி ரச சம்யோஜிதேன குடேன சக சம்பிருக்கம் நிம்ப குசுமம் பகவன் நிவேதனானந்தரம் பிராசியதே. சோ தின்த்ரிணின்னு இருக்கு, பானமா பானம், இந்த பானகத்தை தான் சொல்றார். பானகதான் தின்த்ரிணி டாமரிண்ட், டாமரிண்ட் கரெக்ட். டாமரிண்டோட சேர்த்து எனக்கு டாமரிண்டுக்கு வந்து திராவிடங்கிறது மாத்திரம்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. திராவிடன்னு நம்ம சொல்றது வந்து திராவிடனா புளி, திரித்ரிணிங்கிறது புளிங்கிறதே மறந்து போயிடுது. சரி, புளியோட சேர்த்து குட வெல்லம் வெல்லத்தையும் போட்டு அந்த கலந்து இந்த நிம்பத்தை குசுமத்தையும் போட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணினதுக்கு அப்புறம் சாப்பிடுறது பிராசியத்தை சாப்பிடப்படுகிறது. போஜனாத் பூர்வம் நிம்ப குசும பக்ஷணே நிம்ப குசும பக்ஷணேன ஷரீர ஆரோக்கியம் வர்தத்தே. சோ இந்த போஜனத்துக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஓட்டர் வேப்பம்பு பண்டத்தை வந்து சாப்பிட்டோம்னா அதனால சரீரத்துக்கு ஆரோக்கியம் வளர்கிறது. சரி, தித்தாம்ல மதுர ருச்சீனாம் சம்மேலனம் அத்ர அனுபூயதே. தித்த அம்ல சோ ஆல் மூணு ரசங்கள், திக்த துவர்ப்பு இல்லையா, திக்தன புளிப்பு, அம்பல புளிப்பு, திக்த துவர்ப்பு, மதுர ஸ்வீட், இந்த ருச்சிகளோட சம்மேலனம் மிக்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் அங்க அனுபவிக்கப்படுகிறது. எஸ்,
மாணவ ஜீவிதே அனுபூயமானஸ்ய சுக துக்காதி விஷய ஜாதஸ்ய அதவா சத்வ ரஜஸ்தமோ குணானாம் சின்ன ரூபேணவா இதம் நிம்பகுசுமம் வர்ணயித்தும் சக்யதே. ஆஹா, சோ நம்ம நம்மளோட ஜீவனத்துல அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்க விஷயங்களா போ, சுக துக்க விஷயங்களை விஷயங்களுக்கு அதவா இல்லைனா இந்த மூணு குணம் சத்துவ ரஜஸ்தமோ குணத்தினுடைய முத்ரையா அந்த ரூபேன இந்த குசும பக்ஷணம் இன்ப குசும பக்ஷணம் வர்ணிக்கவும் வர்ணிக்கப்பட முடியும். ஐ மீன் சக்கியத்தை பாசிபிள் டு ஈவன் சே தட் வித் சத்கர்ம துஷ்காரியம் வா சத்கர்ம துஷ்காரியம் வா தினே அஸ்மின் கிரியதே ததேவ சம்வத்சர பரியந்தம் கரிஷ்யதே இதி. இது ஒரு நம்பிக்கை சில பேருக்கு. என்ன நன்மையோ தீமையோ நம்ம எந்த செயலை அன்னைக்கு பண்றோமோ, அந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு முதல் தினத்துல பண்றோமோ, தினே அஸ்மின் கிரியதே எந்த ஒரு செயலானது செய்யப்படுகிறதோ ததேவ அதுவே சம்வத்சர பரியந்தம் கரிஷ்யதே. நான் அதனால நன்மையே பண்ணணுங்கிறதுக்காக சொல்றோம். வேண்டாமா இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம இன்னும் கோயில் தான் போக முடியே. எத்யத் சுகம் வா துக்கம் வா அஸ்மின் தினே அனுபூயதே, இந்த நாளில் எந்தெந்த சுகம் துக்கம் அனுபவிக்கப்படுகிறதோ ததேவ அதுவே சம்வத்சராந்தரம் சம்வத்சர அந்தம் வருஷத்தினுடைய முடிவு வரையில் அனுபவிஷ்யதே அனுபவிக்கப்படுகிறது என்று ஜனே ஜனங்களிடத்தில் ஒரு பிரத்யகான நம்பிக்கை ஜாகர்த்தி இருக்கிறது. அயம் ச சம்வத்சராதிஹி ஸ்ரீராம நவமி ராத்ரோத்சவானாம் ஆரம்ப தினம் பவதி. இந்த சம்வத்சராதி இந்த வருஷ பரப்பு ஸ்ரீராம நவமி ராத்திரி அதுக்கும் அந்த உற்சவத்தோடைய ஆரம்ப தினம் அந்த நவமிக்கு ஒரு பதினாலு நாள் சொல்லுவாள் ஓகே ஆரம்ப தினம் நரக சதுர்தசியாம் பகவதா ஸ்ரீகிருஷ்ணேன லோக த்ரய கண்டக மேல புள்ளி வச்சிருக்கேன் அதுக்கு பதிலா கண்ணு இன்னு போட்டுக்கணும் கண்டகஹ கண்டகஹ நரகாசுரஹ ஹத ஹதஹ இதி தஸ்ய தினஸ்ய உற்சவாத்மகதயா சர்வேஷாம் பாரதீயானாம் நரக சதுர்தசி பர்வ தினம் பவதி. சோ நரக சதுர் அந்த நரக சதுர்த்தி அன்னிக்கு அன்னிக்கு பகவான் கிருஷ்ணரால நரகாசுரன் ஹதஹா கொல்லப்பட்டான் என்று அந்த தினத்தினுடைய உற்சவ ரூபமாக அந்த தினத்தின் உற்சவ ரூபமாக சர்வேஷாம் பாரதியானாம் எல்லா பாரத மக்களுக்கும் நரக சதுர்தசிங்கிறது ஒரு பண்டிகை தினமாக இருக்கிறது. அஸ்யாம் ச நரக சதுர்த்தியாம் சதுர்தஷ்யாம் அத போடல சரி ஆமா மாத்திட்டு அஸ்யாம் ச நரக சதுர்தஷ்யாம் உற்சவானுரூபேண எண்ண தேய்ச்சு குளிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தினத்தை அந்த உற்சவ அன்னைக்கு காத்தால எண்ண தேய்ச்சு குளிக்கணும்ங்கிறது விதியத்தை உற்சவ அனுரூபேண சதுர்தஷ்யாம் அந்த நரக சதுர்தசி அன்னைக்கு பண்டிகைய தொடர்ந்து அனுரூபேணன பண்டிகைக்கு ஒரு உகந்ததாக அபியஞ்சனம் எண்ண தடவிக்கிறதுங்கிறது விதியத்தை விதிக்கப்படுகிறது. நூதன வஸ்திரதாரணாதிக்கம் ஜனைகி அனுஷ்டியதே. சோ அன்னைக்கு புது டிரெஸ் போட்டுக்கும்படியா ஜனங்களால அப்படி ஒரு ஃபாலோ பண்றாங்க.
यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति इत्यादि भगवत वचनानुसारेण धर्मग्लानि हेतोः नरकासुरस्य वधेन संतुष्टाः सर्वे मानवाः दिने अस्मिन् उत्सवं विदधते. सो यदा यदा எப்ப எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ அப்படின்னு வருவேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அது இத்தியாதி அந்த பகவத் வச்சனத்தை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அனுசாரம் அது பண்ணிட்டு தர்ம கிளானி ஹேதோகோ அந்த தர்மத்தை தர்மத்துக்கு கிளானி ஆறதுக்கு இருக்கிற தர்மத்தின் குறைவுக்கு காரணமாக இருக்கும் நரகாசுரன். சோ இது வந்து தர்மக்லானி ஹேதுஹுங்கிறது நரகாசுரனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அவனுடைய வதேன கொல்லுதல்னால சந்துஷ்டா எல்லாருக்கும் சந்தோஷமான ஜனங்கள் எல்லாரும் அந்த அஸ்மின் தினை அன்னைக்கு உற்சவம் விததத்தை கொண்டாடுறாங்க. पणादिकं विधाय पितृण राजं च तोषयन्ति. श्रोत्रियाः न ब्राह्मणाः इति अर्थः. तर्पणम् आदिकं यमतर्प अनिगो तर्पणं मनुवामावस तर्पणमादिकि अद अद पण्णिटु पितृकार्यंगल. सो यम तर्पणादिकं विधाय अद तनि अंगदं कमा वर्णो. सो यम तर्पणं मुदलियवैगळै செய்துவிட்டு पितृण राजं च तोषयन्ति. பித்ருக்களையும் ராஜாவையும் சந்தோஷம் செய்கிறார்கள். தர்ப்பணம்னாலே தர்ப்பணம்னாலே பிரீணயதி தர்ப்பயதின்னு பிரீணயதி இத்தியர்த்தஹ. ஓகே. ஏததனந்தரம் தினே தினே ஏவ புனஹ தீபாவளி இதி அபரம் பர்வதினம் பவதி. அந்த ஏததனந்தரம் தினே அதுக்கு அடுத்த தினமா? ஆமா. சோ சதுர்தசி அன்னைக்கு நமக்கு வந்து இந்த தர்ப்பணம் முதலியவைகள் குளிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் தீபாவளின்னு பேரு. கௌரி பூஜைன்னு பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர் பழக்கத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா இதுல இந்த சில பேர் வந்து இந்த தந்தேரஸ்ன்னு திரையோதசியில இருந்து ஆரம்பிச்சு பண்ணுவா. அது வந்து வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய இது திரையோதசியில. அதுக்கும் அடுத்த நாள் தான் தீபாவளின்னு. நெக்ஸ்ட் அப்பறம் பர்வ தினம் பவதி. ஓகே. दिनेस्मिन् प्रदोष समये सर्वे दिने अस्मिन् प्रदो अस्मिन् दिने प्रदोष समये सर्वेषु गृहेषु तैलदीपानां पंक्तिः दर्शनीया प्रवर्तते. अन्निकि प्रदोष प्रदोष समये नक मा कालंगतल இல்ல प्रदोषम ना ईवनिंग प्रदोष समयतल ओ ईवनिंग அந்த ட்வைலைட் சமயத்திலயா? அந்தகாரக நிவிருத்தோ பவதி. அந்த ரோ ஆஃப் லைட்னால இருட்டு வந்து இல்லாம போற நீக்கப்பட்டதாக இருக்கும். நிவிருத்தா பவதி நரகாசுர ஜனித கிளேஷாந்தகார நிவத்தி சின்னதையா தீபாவளிகி சர்வேஷு குருகேஷு சம்யோஜியத்தை. சோ அந்த நரகாசுரனை வந்து ஒன்னொன்னா நரகாசுரனிலிருந்து ஏற்பட்ட கிளேஷம் அந்த அந்தகாரமான இருட்டு அத நிவத்தி பண்றதுக்கு உண்டான சின்ன சின்னமாக இந்த தீபாவளி இந்த ரோ ஆஃப் லைட் எல்லாருடைய வீட்லயும் சேர்க்கப்பட்டது சம்யோஜத்தை. ஆமா. சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷ ஏவ அந்தகாரஹா கிளேஷாந்தகாரஹா. சோ நரகாசுரேண ஜனிதா நரகாசுர ஜனிதா அது வந்து திருத்தியா தத்புருஷம் ஆயிடுறது. கிளேஷ ஏவ அந்தகாரஹா கிளேஷாந்தகாரஹா அவதாரணா பூர்வ கர்மதாரே அவதாரணா பூர்வ. அதுக்கப்புறம் நரகாசுர ஜனிதா கிளேஷாந்தகாரஹா நரகாசுர ஜனித கிளேஷாந்தகாரஹா உங்களுக்கு சாதாரண விசேஷண பூர்வபத கர்மதாரயம். அப்புறம் அந்த நரகாசுர ஜனித கிளேஷாந்தகார அந்தகாரஸ்ய நிவத்திஹி அந்தகார நிவத்திஹி அது ஷஷ்டி தத்புருஷம். அந்த நிவத்திஹி ஏவ சின்னம் நிவத்தி சின்னம்
அது அவதாரணா பூர்வ பதம். அந்த சின்னஸ்ய பாவஹா சின்னதா அதுக்கப்புறம் தயா. இப்படி சமாசம் போடணும் அதுக்கு மொத்தமா. ஒரே வார்த்தை, அதாவது அவர் எழுதிட்டு போயிடுவார் ஒரே வார்த்தையா, நம்ம வந்து மண்டை உடைச்சுக்கணும் சமாசத்துக்கு. நம்ம பிரச்சனைதான் அது. பஹூனி த்வனி சாதனானி விவிதானி ச தர்ஷனீயானி பாலைஹி தருணைஹி ச தஹ்யந்தே. சோ அந்த வெடி வெடிக்கிறது சத்தத்தோட இருக்கிற சாதனானி விவிதான் நிறைய பஹூனி பலவிதமான த்வனி சாதனானி சத்தத்தை கொடுக்கக்கூடியதான பலவிதமான விஷய தர்ஷனியானி பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கக்கூடிய. இதுல பிளவர் பாட்ல எல்லாம் உங்களுக்கு சத்தம் வராது புஸ்வானத்துல, வெறும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பாலைஹி குழந்தைகளாலும் தருணைஹி இளைஞர்களாலும் தஹ்யந்தே எரிக்கப்படுகின்றன. ஏதத் தஹனானந்தரம் மதுர பதார்த்தஸ்ய பக்ஷணமபி நியதம் பகுபிஹி கிரியதே. அதுக்கப்புறம் அந்த தஹன தஹனானந்தரம்னா அந்த அந்த எரிக்கிறதெல்லாம் முடிஞ்சாவிட்டு ஸ்வீட் பதார்த்தத்துடைய பக்ஷணம் அத வந்து நியதம்னா ரூல், நியதம் டெஃபினெட்லி நிச்சயமாக பல பேரால செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது. அனேனச்ச தஹனேன மசகதீனாம் நிவாரணம் பவதி. மசகாதீனாம் மசகாதீனாம் சரி, மொஸ்கிட்டோ ப்ராப்ளத்துக்குலாம் நிவாரணம். ஆனா பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கும். சர்ம வியாதீனாம் ச ஏதத் பஸ்ம பஹூபகாரீதி சிகித்சகா ஆமன்னந்தி. சோ அந்த தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு இந்த பஸ்ம இந்த ஆஷ் வந்து பல ரொம்ப உபகாரியா இருக்குன்னுட்டு டாக்டர்ஸ் எல்லாம் நினைக்கிறாளா. இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கலி ப்ரிப்பேர்டா இருந்தது நான் வேணா யோசிச்சுக்கலாமே தவிர ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ட்ரூ. அது சும்மா ஏதோ சொல்லி வைக்கிறார் அவர், அவ்வளவுதான். ஓ இதோட ஓவர் ஆயிடுது. ஆமா ஒரு அழகா முடிக்கல. அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்க. ஓகே சேம் வே. நான் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அந்த பிரயத்தனம் பத்தி ஒரு ஒரு பண்ணிச்சோம் இல்லையா, எனக்கு பிரயத்தனம் உத்தியமேனகி சித்தியந்தி பிரயத்தன, அதுல வந்து அந்த பகீரத பிரயத்தனம் எங்கேனா பண்ணலாம். உத்தியமேனஹி சித்யந்தி காரியாணின மனோரதைஹி டெஃபினட்டா பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கடைசியில எல்லாம் வந்து சில இடத்துல வந்து நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் ஏதோ வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல ஃபுல்லா இப்போ. But I was thinking if I add அது மாதிரி முடிக்கலாமான்னு கேக்குறேன். ஆமா ஆமா. ஓ போன இது கிரந்தாலயாக்கெல்லாம் அப்புறம் தான் படிச்சோம் இல்லையா? ஆமா லேட் தோ தோ இருக்கே. ஆமா ஆமா ரொம்ப கம்மியா இருக்கு அந்த லாஸ்ட்ல வந்து அது முடிக்கிறது வந்து எனக்கு இன்னும் இருக்குமோ அத போட்டு நீங்க பண்ணலாம். இது வரவே வராது உங்களுக்கு 3 பேஜஸ்க்கு.